மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாத திமுக அரசை கண்டித்து டிசம்பர் 9ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துவதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலோ மக்கள் சந்திக்கும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலோ திமுக அரசு சிறிதும் அக்கறை கொள்ளாமல் வாய்ச்சவடால் ஆட்சி நடத்துவதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வாட் எனப்படும் மதிப்பு கூட்டல் வரியை குறைக்காமலும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொடர்பாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமலும் மேலும் மேலும் சுமைகளை திமுக அரசு ஏற்றி வருவதாக அறிக்கையில் கண்டித்துள்ளனர். அண்மையில் பெய்த பெருமழையினால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் திமுக அரசு வழங்கவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளவர்கள் எதற்கெடுத்தாலும் பொருளாதார வியாக்கியானங்களை உதிர்க்கும் கல் நெஞ்சக்கார திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி பதிப்பதாக கூறியுள்ளனர். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் நிவாரணமும் மறுசாகுபடிக்காக ஹெக்டேருக்கு 12,000 ரூபாய் வழங்கவும் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா சூழலையும் மழை வெள்ள பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 5,000 ரூபாய் பொங்கல் பரிசாக அளிக்கவும் அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளனர். அம்மா கிளினிக் உட்பட அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட முன்னோடி திட்டங்களை முடக்கி போட திமுக முயற்சிப்பதாகவும் விமர்சித்துள்ளனர். எனவே மக்கள் நலன் காக்கும் பல்வேறு பணிகளை செய்ய தவறி வரும் திமுக அரசை கண்டித்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துயரங்களுக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 9ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர்.